தீபாவளி என்கிறது சூரிய உதயம் மாதிரிதாங்க. எப்படி சூரியன் உதிக்கும் போது வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வருதோ அதே போலதாங்க தீபாவளி வரும்போதும் சந்தோஷம், கொண்டாட்டம், பாசம் அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் அந்த தீபாவளி கொடுக்க போகிற நினைவுகள் தாங்க. அப்படிப்பட்ட நினைவுகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு பேரும் ஏஞ்சிருங்க. நாளைக்கு தீபாவளி வச்சுக்கிட்டு யாரும் ஒன்றும் செய்ய மாட்டேதுங்க. இவ்வளோ வேலை இருக்கு, கோலம் போடணும், சமைக்கணும், படையல் போடணும். ரெண்டு பேரும் மனசு நேரம் இன்னும் காணும். இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறத பாரு. என்னமா எருமை எருமை மாடு மாதிரி பாக்குறத பாரு. மறந்துட்டேனே. இப்போ நாங்க போல எங்க அம்மா என்ன தொலைச்சிருவாங்க. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. காட்டு ஓட்டணும், கோலம் போடணும். முதல்ல நம்ம சாப்பாடு தான் முக்கியம். கிளாஸ் ஜம்மு ஊற்று சத்தம் கேக்குதா? வேற யாரும் இல்லை, எங்க அம்மா தான். வாங்க அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க தான் என்னோட கிரேட் மேம் பாலிவுட் சரணி. வாங்க எங்க அப்பாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவர் தான் எங்க அப்பா மன்மத முத்து. இவர் யங் ஏஜ்லயே பெரிய பிளே பாய். எங்க அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை, எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை. பா கார்த்திகைலப்பா, தீபாவளிப்பா. அப்பாவே வெடிக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டீங்க. இப்ப என்ன அப்பா தவறுலாம் பாடிட்டேன். தீபாவளி பட்டு தானே வா. என்னமோ சொல்றாரு, ஐயோ மாட்டி விட்டானே. இவர்தான் என் தம்பி ரேமுகுமார். ஐயா வேலைய பாருங்க. Thank you.
அம்மாக்கு வாழையில மட்டும் வெட்டிட்டு வந்துச்சுறியா? ஆ சரிமா சரிமா. செல்ல பிள்ளை. அடியே ஒத்த தாமர என் வாழ்வில் வந்த தேவத. எங்க அந்த தாலிப்பு பொருளு? அடிக்க அம்மாவுக்கு சமைச்சா இப்படிதான் சமைக்கிறல்ல, மூக்கு முட்டை சாப்பிடறதானே, எடுத்து கொடு. ம், இந்தாங்க. மாடியோ சொல்லுங்கப்பா. தாத்தா பாட்டி படம் எடுத்துட்டு வாயா, கொண்டு வரேன். வாழ்க்கையில் உறவுகள் என்பது நிரந்தரம் இல்லாதது, ஆனால் நிரந்தரமாக இருக்க போவது அவர்களோட ஞாபகங்கள். மைதிலி Thank you.
நினைவுகள் ரொம்ப வலிமையானது. அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். நான் இல்லாட்டியும் என் நினைவுகள் என்றென்றும் உயிரோடு இருக்கும். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அன்புடன், மைந்திலி.